கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை: புத்தாண்டின் நாள் இந்நாள். தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டு என்பன போல திருவழிபாட்டு ஆண்டு புத்தாண்டு என்று. நமது திருவழிபாட்டு ஆண்டு என்பது திருவருகை காலத்தோடுதான் ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு புத்தாண்டு நாளும் நமக்கு விடுக்கும் அழைப்பு புதுமை. நாம் புதுப்படைப்பாக மாறி புதிய ஆண்டில் அடியெடுத்து வைப்பதே அது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது நமது தமிழர் புத்தாண்டு பாரம்பரியம். அதே பாணியில் திருவழிபாட்டு ஆண்டின் புதிய ஆண்டின் துவக்க நாளாம் என்று திருவருகை காலத்தில் முதலாம் ஞாயிறாகிய இன்று நமக்கு விடுக்கப்படும் அழைப்பு பழையன கழிதலும் புதியன புகுதலுமே. நாம் பழைய பாவ இயல்பை களைந்து புதிய தூய்மை இயல்பை நமது ஆடையாக உடுத்திக்கொள்ள இன்றைய திருவழிபாடு அழைக்கிறது. பரவசத்தோடும் பக்தி பற்றுதலோடும் இத்திருப்பலியில் இணைவோம், புதிய படைப்பாக மாறுவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற லூர்து நகர் அன்பிய குடும்பத்தினரின் குடும்ப கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்றைய நாளிலே திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறை நாம் துவங்குகின்றோம். இந்த திருவழிபாட்டின் புதிய ஆண்டை இந்த திருவருகை காலத்திலிருந்து நாம் துவங்குகின்றோம். இந்த திருவருகை காலம் புதிய ஒரு நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இந்த திருவழிபாட்டு ஆண்டை துவக்கி இறைவனுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கின்றது. எனவே நமது கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசு நமது உள்ளத்திலே பிறக்க நம்மையே தயாரிக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சு மன்றாடுவோமாக.
அவரை நமக்கு உதவி அளித்து என்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாமுள்ள இறைவனாகிய ஆண்டவரே, உயிரனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உமை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றான சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருள்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கியெழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உண்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். எல்லாமுள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உப்பிட வேண்டும் என்று இறைவாக நிரலி செய்ய வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் உங்களுடைய தூய ஆவி எழுந்தருளையும் எங்களை இடையறாது காத்தல் வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். மேல் தேலிப்பீ எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கரணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்திருவாராக. Jesus Christ, Lord, I am.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் வரவிருக்கும் உமது திருமகன் கிறிஸ்துவை அறச்செயல்கள் நிறைந்த வாழ்வினால் சந்திக்க உமது மக்களாகிய நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். அவர் வரும்பொழுது நாங்கள் அவரது வலப்பக்கம் நிற்கவும் விண்ணரசையடைய தகுதி பெறவும் அருள் தாரும். உம்மோடு துயாவின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. பாபிலோனிய அரசால் அழிவு, எருசலேம் கோவில் தகர்ப்பு என பல அழிவுகள் இஸ்ரவேல் மக்களை அச்சுறுத்திருந்த காலத்தில் எரேமியா இறைவாக்கின வழியாக நம்பிக்கையின் செய்தியை, மீட்பின் உறுதியை முன்னிறுத்துவதே இன்றைய முதல் வாசகம். முதல் வாசகம். தாவீதியிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். அதிகாரம் 33, இறைவசனங்கள் 14-16 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர், அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். அவர் நாட்டின் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கோனா, அதாவது ஆண்டவரின் நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒழுங்குமுறையும் கடைபிடிப்போருக்கு
அவனுக்கு தம் உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். அவர்களை தூய வாழ்விற்கு அழைப்பு விடுப்பதே தூய பவுலின் தலையாய கடமையானது. அவர்களுக்கு எழுதிய திருமடலில் இந்த அழைப்பே நமக்கு கொடுக்கப்படுகிறது. தூய வாழ்வு வாழ்வது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 12-4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்கை வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள்.
மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர்மர் செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய திருவழிபாட்டின் ஆண்டை திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறாகிய இன்று நாம் துவங்குகின்றோம். இந்த திருவருகை காலத்தின் திருவழிபாட்டின் முதல் நாளிலே நாம் எத்தகைய மனநிலையோடு இருக்க வேண்டும்? இந்த ஆண்டிலே இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள நமது உள்ளங்கள் எத்தகைய எதிர்நோக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. வயல்வெளியிலே ஒரு பெரிய பாம்பு ஒன்று படுத்து கிடந்தது. அதை பார்த்த விவசாயி ஒரு பெரிய குச்சியை எடுத்து வந்தார். ஆடாமல் அசையாமல் படுத்திருந்த அந்த பாம்பை ஓங்கி அடிக்க போனார். அப்பொழுதுதான் வித்தியாசமான ஒரு காட்சியை அவர் கண்டார். நாம் வந்து அடிக்க வரோம், இந்த பாம்பு நகரக்கூட இல்லாமல் அப்படியே படுத்துட்டு இருக்குதே, அப்படி என்று பார்த்தால் இந்த பாம்பு ஒரு பெரிய தவளையை பிடித்து மகிழ்ச்சியோடு அதை வாயிலே வைத்து கொண்டிருந்தது. நல்லா நமக்கு இன்னைக்கு ஏற கிடைச்சது, இன்னும் இரண்டு நாளைக்கு உணவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த பெரிய ஒரு தவளையை வாயிலே வைத்து கொண்டு அருகிலே என்ன நடக்கின்றது என்பதை பற்றி கவலைப்படாமல் அது தவளையை வாயிலே வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக படுத்து கிடந்தது. அப்பொழுது அந்த பாம்பு நினைத்தது, நாம் ஒரு தவளையை பிடிச்சிருக்கிறோம், இந்த தவளை கொஞ்சம் கூட அசையவும் இல்லை ஆடவும் இல்லை, என்னாச்சு இந்த தவளைக்கு அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்த்துச்சு அந்த பாம்பு. அப்போ பார்த்தா அந்த தவளை ஒரு பெரிய வண்டை பிடித்து கொண்டு வாயிலை வைத்து கொண்டிருந்தது. பரவாயில்ல, நமக்கு இன்னைக்கு ஒரு தீனி கிடைச்சிச்சு, இன்னும் ரெண்டு நாளைக்கு நாம இங்கங்க அலைய தேவையில்லை, அப்படி என்று அந்த வண்டை வாயிலே வைத்து கொண்ட பிடித்து கொண்ட சந்தோஷத்திலே அந்த தவளை திளைத்தது. நாம் ஒரு பாம்போட வாயில் இருக்கிறோம், இன்னும் சற்று நேரத்தில் நமது கதை முடிய போகிறது என்பது கூட தெரியாமல் அந்த தவளை பிடித்த சந்தோஷத்திலே, அந்த தவளை அந்த வண்டை பிடித்த சந்தோஷத்திலே இது திளைத்திருந்தது. இந்த தவளை நினைத்தது, என்னடா நாம் ஒரு வண்டை பிடிச்சோம், இந்த வண்டு ஆடாம ஆசையாமல் இருக்குதே, செத்துக்கிட்டு போச்சா அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்த்தா அந்த வண்டின் வாயிலே தேன் சொட்டி கொண்டிருந்தது. இப்போதான் போய் எல்லா பூலையும் தேனை எடுத்து வந்து வாயிலே தேனை வைத்து கொண்டு அந்த வண்டு சுவைத்து கொண்டிருந்தது. அந்த வண்டுக்கு தெரியவில்லை இன்னும் சற்று நேரத்திலே தவளை முழுங்கப் போகிறது என்று. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட இப்படித்தான் இந்த உலகத்தின் மயக்கத்திலே நாம் மந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருவழிபாட்டின் துவக்கத்திலே திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறிலே ஆண்டவர் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தின் முடிவினை பற்றியும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றியும் எச்சரித்து விழிப்போடு நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையாயிருந்து மன்றாடி செபிக்க இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். திருப்பலி துவங்குவதற்கு முன்பாக இங்கிருக்கின்ற மெழுகுத்திரிகளை, நான்கு படிக்கட்டுகளை நாம் பார்க்கின்றோம். திருவருகை காலத்திலே நாம் எத்தகைய மனநிலையோடு இந்த காலத்தை அணுக வேண்டும் என்பதை இந்த படிக்கட்டுகளும் இந்த மெழுகுத்திரிகளும் நமக்கு குறிக்கின்றன. முதல் படியிலே எதிர்நோக்கு, எதிர்பார்ப்பு, நம்பிக்கை என்ற வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆண்டவர் வாக்கு மாறாத தெய்வம். அவர் தருகின்ற மீட்பை எதிர்நோக்கி காத்திருக்க இந்த முதல் நாள், முதல் வாரம் நம்மை அழைக்கின்றது. இந்த திருவருகை காலத்திலே இந்த எதிர்நோக்கோடு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள நம்மையே இந்த நான்கு வார காலங்களிலே தயாரித்து கொள்ள இந்த திருவருகை காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காலத்திலே இன்னும் பழைய வாழ்வை பற்றியும் உலகத்தின் இன்பங்களை பற்றியும் நாம் சந்திக்கின்ற பல்வேறு சவால்கள், பிரச்சனைகள், கவலைகளை பற்றி நாம் மந்த நிலையிலே இல்லாமல் விழிப்பாயிருந்து எச்சரிக்கையாயிருந்து ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே தயாரித்து கொள்ள
இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுகின்றது. இந்த திருவருகை காலம் நமக்கு மூன்று காலங்களை நினைவூட்டுகின்றது. ஒன்று கடந்த காலம். இந்த கடந்த காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு குழந்தையாக இந்த உலகிலே பிறந்து நமக்கு மீட்பை பெற்று தந்தார். எனவே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை, இயேசுவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த காலங்களிலே நாம் வாசகங்களாக, நற்செய்தியாக வாசிப்போம். அவற்றை தியானித்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு நம்மையே தயாரித்து கொள்ள, இயேசுவின் பிறப்பை நமக்கு நினைவூட்டுகின்ற நிகழ்வாகவும் இந்த திருவருகை காலம் அமைகின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகின்ற ஆண்டவரை சந்திக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகின்றது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அருள் வாக்கிலும், அருள் அடையாளங்களின் வழியாகவும், வாழ்வின் பல்வேறு நிகழ்வுகளின் வழியாகவும் ஆண்டவர் இயேசு நம்மை சந்தித்து கொண்டே இருக்கின்றார். இறை வார்த்தையிலே இயேசு நம்மோடு பேசுகின்றார். திருப்பலி திருவருட்சாதனங்களின் வழியாக நம்மை சந்தித்து நமக்கு அருள் வரங்களை தந்து கொண்டிருக்கின்றார். வாழ்விலே நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளின் வழியாக இறைவனுடைய திட்டம், ஆண்டவருடைய வழிகாட்டுதல் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. எனவே அன்றாடம் வருகின்ற ஆண்டவரை நமது உள்ளத்திலே வரவேற்று நம்மையே தயாரித்து கொள்ள, ஆண்டவருடைய அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள இந்த காலம் நம்மை தூண்டுகின்றது. மூன்றாவதாக, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டதை போல, அந்த நாள் ஒரு கண்ணியை போல வந்தே தீரும். மத்தேயு நற்செய்தி 24:36 இறை வார்த்தையிலே நாம் வாசிப்போம், அந்த நாளோ வேலையோ யாருக்குமே தெரியாது. எனவே எப்பொழுதும் விழிப்பாயிருந்து, எச்சரிக்கையாயிருந்து, மன்றாடி ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்காக நம்மையே காத்திருக்க, எதிர்நோக்குடன் வாழ இந்த திருவருகை காலமும் நம்மை அழைக்கின்றது. ஒருமுறை ஒரு சிற்பி ஒருவர் அந்த நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வந்தார். அழகிய இயேசுவினுடைய உருவத்தை வடிப்பதற்கான ஒரு பெரிய பாறாங்கல்லை தேடிக்கொண்டிருந்தார். அவர் உலக புகழ்பெற்ற ஒரு சிற்பியாக இருந்தார். எந்த ஒரு கல்லை, பாறையை பார்த்தாலும் அந்த பாறையிலிருந்து எந்த வகையான சுரூபத்தை செய்ய முடியும் என்பதை பார்த்தவுடனே சொல்லிவிடுவார். இந்த பாறையிலே அழகிய ஒரு சம்மனசு ஒளிந்து கொண்டிருக்கிறது. இந்த பாதையிலே நடனமாடுகின்ற ஒரு மங்கை நின்று கொண்டிருக்கின்றாள் என்றெல்லாம் ஒரு பாறையை பார்த்தவுடன் அதனுள்ளே அமைக்கக்கூடிய ஒரு சுரூபத்தின் வடிவத்தை அவர் கூறி, அதை போலவே அந்த சுரூபங்களையும் சிலைகளையும் அவர் வடித்தெடுப்பார். இயேசுவின் சுரூபத்தை அவர் வடித்தெடுக்க ஒரு சிறந்ததொரு பாறையை அந்த நாடு முழுவதும் தேடிக்கொண்டு வந்தார். அவருக்கு திருப்தியான ஒரு பாறை கிடைக்கவே இல்லை. கடைசியாக இந்த செய்தி அந்த ஊரிலே இருந்த ஒரு முனிவருக்கு தெரிந்தது. உடனே அவர் ஒரு ஆள்விட்டு அனுப்பினார். அந்த சிற்பியை வரவழைத்தார். சிற்பியும் ஆர்வத்தோடு அந்த முனிவரை பார்க்க வந்தார். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற இயேசுவை வடிக்கக்கூடிய பெரிய ஒரு கல், ஒரு பாறை என்னிடம் இருக்கின்றது என்று கூறினார். அப்படியா, அதை உடனே எனக்கு கொடுங்க, ரொம்ப நாளாக நான் தேடி அடைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படி என்று கூறினார். என்னுடைய வீட்டின் கொள்ளைப்புறத்திலே பின்புறத்திலே அந்த பெரிய கல் இருக்கின்றது, வந்து பாருங்கள் என்று அழைத்து கொண்டு போனார். அங்கே பார்த்தால் எந்த கல்லையும் காணவில்லை. அங்கே ஒரு கிணறு தான் இருந்தது. எங்க முனிவரே, கல்லுன்னு சொன்னீங்க, எதையும் காணும், அது அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கிறது, எட்டி பாருங்கள் என்று கூறினார். எட்டி பார்த்தால் அந்த கிணற்றில் இருக்கின்ற தண்ணீரிலே இந்த சிற்பியினுடைய உருவம் தெரிந்தது. அப்பொழுது அந்த முனிவர் கூறினார், இந்த உருவத்துக்குள்ளே இயேசு ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று கூறினாராம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட நமது உள்ளத்திலே உறைகின்ற ஆண்டவரை கண்டுபிடிக்கின்ற பொழுது அன்றே இந்த திருவருகை காலத்திற்கான தயாரிப்பு நமக்கு ஒரு உத்வேகத்தை தருகின்றது. நம் ஒவ்வொருவரிலும் இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று கூறிய திருமுழுக்கு யோவானை போல இயேசு நம்மிலே முழுமையாக வளர வேண்டும். அப்படி என்றால் நமது சொல், செயல், சிந்தனை, செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படுகின்ற பொழுதே இந்த திருவருகை காலத்திற்கான தயாரிப்பு ஒரு உண்மையான அர்த்தம் பெறுகின்றது.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய திருவழிபாட்டின் ஆண்டிலே இந்த திருவருகை காலத்திலே நமது உள்ளங்களை கிறிஸ்துவை போல தயாரிப்போம். ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய திருவழிபாட்டின் ஆண்டிற்காக நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே, இதோ இந்த திருவருகை காலத்திலே கிறிஸ்துவின் பிறப்பை அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடவும், நம்மிலே கிறிஸ்து முழுமையாக வெளிப்படவும் நம்மை தயாரித்துக் கொள்ள தேவையான அருள் வரங்களை இந்த மன்றாட்டுகளின் வழியாக இப்பொழுது வேண்டுவோம். புதுமையின் இறைவா, திருவருகை காலத்தில் அடியெடுத்து வைக்கும் நாங்கள் அனைவரும் உமது புதுமையை உள்வாங்கியவர்களாய் எம் பழைய பாவ இயல்பை களைந்துவிட்டு புதிய ஆவிக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள வரம் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாற்றத்தின் இறைவா, தமிழக மக்களை உலுக்கிக் கொண்டிருக்கும் குடிபோதை பழக்கம் ஒழியவும் மக்கள் விழிப்பு பெற்று தீய சக்திகளை விரட்டி அடிக்கவும் எமக்கு மன உறுதியையும் நல் எண்ணமும் தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசுகளுக்கெல்லாம் அரசே இறைவா, எம் அரசியல் தலைவர்கள் சுயலாபத்திற்காக மக்களை சூறையாடுகின்ற இக்கால சூழ்நிலையில் மக்கள் நலம் பேணும் நல்ல அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்து மக்களாட்சி சிறப்புற நடைபெற உமதருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்வாழ்வின் இறைவா, December 1 உலக எய்ட்ஸ் நாளை நினைவு கூறும் நாங்கள் உலகில் இந்த கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருப்போர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களின் பழைய பாவ செயல்பாடுகளை மன்னித்து நிகழ்வாழ்வில் அவர்கள் வளமோடு வாழவும் மற்றவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் மனம் கொண்டிருக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடவும். எங்களை சந்திக்க உமது திருமகனை அனுப்பி எங்களுக்கு மீட்பை தந்து கொண்டிருக்கும் இறைவா, இதோ உமது திருமகனின் பிறப்பிற்காக எங்களையே தயாரிக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் எப்பொழுதும் விழிப்போடு இருந்து உமது திருமகனின் வருகைக்காக தகுந்த தயாரிப்போடு காத்திருக்க தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்டிருக்கிறோம்.
இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். உமது அருட்பணைகளில் இருந்து நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை தயவாய் ஏற்றருளும். உமது அருளால் தான் நாங்கள் பக்தி பெற்றதோடு இவற்றை ஒப்பு கொடுக்கின்றோம். அதே அருளால் எங்களுக்கு நிறைவாழ்வையும் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை
மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாட்சியுடன் வரும் பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென வெளிப்படையாக பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன்னமே உணவு அருந்திய பின் இன்னத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதியெழுத்திய உடன்படிக்கை காண என்றம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மாறை பொருள் நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்திருளும். தந்தையே இறைவா, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற லூர்து நகர் அன்பியத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் இந்த திருப்பலின் வழியாக நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் எங்களுக்கு புதிய திரு திருவழிபாட்டின் ஆண்டை தந்து இந்த திருவுரையை காலத்திலே எங்களையே தயாரிக்க நீர் எங்களுக்கு இந்த புதிய ஆண்டையும் காலத்தையும் தந்திருக்கின்றீரே. இதோ இந்த காலத்திலே உமது திருமகனின் வருகைக்காக எங்களை நாங்கள் தயாரித்துக் கொள்ள எல்லா எடுக்கின்ற முயற்சிகளிலும் எங்களுக்கு துணையாயிருந்து அன்னையின் வழியாக எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இது வந்து திருப்பலி பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற மனை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த திருப்பலியை தொலைக்காட்சியிலே பார்த்து மன்றாடுகின்ற ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களுக்கும் இறக்கத்துடன் நீரை செவிசாய்த்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தொழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாற்றுமிக்க மறியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவினொன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரையதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியையும் உங்களுக்கு அடைக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவளங்கள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோரும் கிறிஸ்த
கிறிஸ்துவின் திருடல் மரத்தமும் நம்மை காதனத்தை வாழ்விப்பதாக. வாய்ப்படிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் வாழ்க்கை சூழலில் நிறைவான வாழ்வின் நம்பிக்கையில் நாங்கள் பற்றுறுதி கொள்ளவும் அந்த வாழ்வை நோக்கி என்றும் பயணம் செய்து கொண்டிருக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சென்று வாழுங்கள் திருப்பணி நிறைவேறிற்று.
பரிசுத்த ஆவியின் பெயராலே